இன்னவுட் சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. 2017 புதுமுகங்களாக அறிமுகமாகி எல்லோரோட மனசுலையும் இடம் பிடிச்ச புதுமுக கதாநாயகிகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2017 பெஸ்ட் டெபியூ ஃபீமேல் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே கீழே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். 2017 மீசை முறுக்கு படம் மூலமாக புதுமுக கதாநாயகியாக அறிமுகமாயிருந்தாங்க ஆத்மிகா. தன்னோட கெரியரை ஆங்கராக ஆரம்பித்தாலும் ரொம்ப சீக்கிரமே டேலண்ட் ஃபுல் பேக்கேஜ் வச்சிருக்கும் மீசை முறுக்கு படத்தில் அழகான காதல் தேவதையாக ஹீரோ ஆதிக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் ஸ்கோப் உள்ள கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து இளைஞர்கள் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த படத்தில் தன் காதலன் ஆதியை லவ் பண்ணுறதுலேருந்து அவருக்கு வெயிட் பண்ணி சூழ்நிலை காரணமாக வேறொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிற வரையும் தன்னோட அழகான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. இந்த வருஷத்திலேயே D16 டைரக்டர் இயக்கத்துல நரகாசுரன் படத்திலையும் நடிச்சிட்டு வராங்க. ஏய், நீ என்ன லவ் பண்றியா? ஈவினிங்ல என்ன லவ் பண்றாங்களா? அடுத்ததா துப்பரிவாளன் படம் மூலமா புதுமுக கதாநாயகியா அறிமுகமாயிருந்த அனு இமானுவேல தான் பார்க்க போறோம். தமிழில் புதுமுக கதாநாயகி அறிமுகமாயிருந்த அனு இமானுவேல் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பிஸியான ஹீரோயினில் இவங்களும் ஒருத்தவங்க. தமிழில் துப்பரிவாளன் படம் மூலமாக விஷாலுக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. தம் மாமா ஃபோர்ஸ் பண்ணுறதால பிக் பாக்கெட்டிங் தொழில் பண்ணுற மல்லிகாங்கிற கேரக்டரில் நடித்து எல்லாருக்கிட்டையும் அப்ளாஸ் வாங்கிட்டாங்க. எப்படி பிக் பாக்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத அனு இமானுவேல் நடித்த துப்பரிவாளன் படத்தில் அழகாக காமிச்சிருந்தாங்க. தான் ஒரு புதுமுக கதாநாயகி போல இல்லாமல் தன்னோட எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டையும் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க அனு இமானுவேல். ఈ ఆర్డర్ ఓకే అయితే ఇద్దరికి మంచి బిజినెస్ ఉంటుంది మేడం. అలాగే మేడం, అదేం పర్వాలేదు, నేను చూసుకుంటాను. మీరు శాంపుల్స్ అన్ని చూసుకుంటే చాలు. இயக்குனர் சிவராஜ் இயக்கத்துல காதல் கண்கட்டுதை படம் மூலமா புதுமுக கதாநாயகியா அறிமுகமாயிருந்தாங்க அதுல்யா. பார்க்கறதுக்கு பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி ஹோம்லி லுக்ல இருக்கிறதால தான் எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிச்சிட்டாங்கன்னு பார்த்தா காதல் கண்கட்டுதை படம் மூலம் நடிப்பு எக்ஸ்பிரஷன் எல்லாத்துலயும் தூள் கலப்பிட்டாங்க. இந்த படத்துல ஆஸ் அ ஜேர்னலிஸ்டா ரொம்பவே அழகா நடிச்சிருந்தாங்க. எப்படி இப்ப உள்ள காதலர்களுக்குள்ள பிரச்சனைகள் வருது, அதுவே அதிகமா போனா ஈகோவா மாறுது அப்படிங்கறத தன்னோட நடிப்பு மூலம் கேஜிஎன் அதுலயா அழகா வெளிப்படுத்திருந்தாங்க. மொத்தத்துல காதல் கண்கட்டுதை படம் மூலம் இப்ப உள்ள கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க அப்படிங்கறதுல அழகா பிரதிபலிச்சிருந்தாங்க அதுல்யா. உண்மைதான், ரொம்ப சந்தோஷமா இருக்க, ரொம்ப காசு தேவையில்லை. அடுத்ததா வனமகன் படம் மூலமா புதுமுக கதாநாயகி அறிமுகமாயிருந்த ஷாய்ச்சா சேகல் பத்தி தான் பார்க்க போறோம். டைரக்டர் ஏஎல் விஜய் இயக்கத்துல ஜெயம் ரவிக்கு ஜோடியா வனமகன் படத்துல அறிமுகமாயிருந்தாங்க ஷாய்ச்சா சேகல். தன்னோட முதல் படத்திலே வித்தியாசமான கதையை தேர்ந்தெடுத்து ஸ்கோப் உள்ள கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. எப்படி அந்தமானுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ண போய் அங்கிருந்து ஜெயம் ரவியை சென்னை கொண்டு வந்து நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றதும் மறுபடியும் பிரகாஷ் ராஜ்கிட்ட இருந்து தப்பிக்கிறதும்னு கதையை விறுவிறுப்பா கொண்டு போயிருந்தாங்க. விறுவிறுப்பான கதைக்கு ஈக்குவலா ஈடு கொடுத்து நடிச்சிருந்தாங்க ஷாய்ஷா சேகர். 2017 இளைஞர்கள் மனசுல இடம் பிடிச்ச புதுமுக கதாநாயகர்ல இவங்களும் ஒருத்தவங்க. இவன் தந்திரன் படம் மூலமா புதுமுக கதாநாயகியா அறிமுகமாயிருந்த ஸ்ரதா ஸ்ரீநாத்தை தான் பார்க்க போறோம். ஸ்ரதா ஸ்ரீநாத் தமிழில் இவன் தந்திரன் படம் மூலமா கௌதம் கார்த்திக்கு ஜோடியா அறிமுகமாயிருந்தாங்க. தன்னோட முதல் படத்திலே இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிருந்தாங்க. இவன் தந்திரம் இவங்களுக்கு முதல் படமா இருந்தாலும் மணிரத்னம் இயக்கிய காற்று வெளியீடை படத்துல கிரிஜா கபூருங்கிற கேரக்டர்ல சின்ன ரோல்ல நடிச்சிருந்தாங்க. இதை தவிர விக்ரம் வேதா படத்திலையும் லாயரா மாதவனுக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க. இந்த இயர் எண்டில் வந்த ரிச்சி படத்திலையும் நிவின் பாலிக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க. மொத்தத்துல 2017 புதுமுக நாயகியா இருந்தாலும் இந்த வருஷம் மூன்று படங்கள்ல நடிச்ச பெருமை இவங்களுக்கு மட்டும்தான் சேரும். 2017 இளைஞர்கள் மனசுல இடம் பிடிச்ச புதுமுக கதாநாயகிகள் இவங்களும் ஒருத்தவங்க. எங்க லிஸ்ட்ல உள்ள எல்லா ஆக்ட்ரஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். எங்க லிஸ்ட்ல இல்லாத உங்களோட ஃபேவரட் டெபியூ ஆக்ட்ரஸ் யாரு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமா.